எல்லாரும் உங்களை வந்து சிங்கப்பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க எல்லாம் சிங்கப்பெண்களா? ஆனா நான் சொல்றேன், நீங்க சிங்கப்பெண்கள் இல்ல, நீங்க எல்லாம் சிறுத்தை பெண்கள். சிங்கம் வந்து உட்கார்ந்த இடத்துல வேலையை சாதிக்கும், ஆனா சிறுத்தை தான் ஓடி ஓடி சாதிக்கும். நீங்க எல்லாம் வந்து ஒரு சிறுத்தை பெண்களாக தான் மாறணும். சிங்க பெண்களா இருக்கக்கூடாது, சிறுத்தை பெண்களா மாறணும். இவங்க எல்லாம் சிறுத்தை பெண்கள், ஓடி சாதிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது. முதல்ல வந்து சாதாரண ஃபங்க்ஷனா இல்லாமல் ஒரு சாதனையாளர்களோட ஃபங்க்ஷனா இது இருக்கிறதுனால ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சியை தருது. அது மட்டும் இல்லாமல் அது என்னோட துறையாகவும் இருக்கு. நாடகம் சம்மந்தப்பட்ட, நடிப்பு சம்மந்தப்பட்ட, திரைக்கதை சம்மந்தப்பட்ட, வசனம் சம்மந்தப்பட்ட, இசை சம்மந்தப்பட்ட எல்லா துறையாகவும் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்குது. சாதாரண விஷயம் இல்லை இதை பண்ணுறது. இப்போ அவங்க நித்யா மேடம் உட்காந்து நீங்கள் வந்து நின்று பேசும்போது வியப்பாகவும் மலைப்பாகவும் இருந்தது. கின்னஸ் அப்படின்ற அந்த சாதனை வந்து ரொம்ப சாதாரணமாக நிகழ்த்திடுறது கிடையாது. அதுக்கு தனியாக மிகப்பெரிய அளவில் நம்மளை வந்து நம்ம ஈடுபடுத்திக்கணும். நம்ம வந்து நம்மளை அவ்வளோ டெடிக்கேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை செய்ய முடியும். அதை அவங்க வந்து இவ்வளோ தூரம் சொல்லி பார்க்கும்போது அதுவே ஒரு சினிமா மாதிரி எனக்கு அப்படியே அகன்ற திரையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ தூரம் வந்து இவங்க மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த முயற்சி எடுத்தமைக்காகவே இந்த எத்திராட்சி கல்லூரியை நான் பாராட்டி கைதட்டி ஆக வேண்டும், பாராட்ட வேண்டும். ஸோ சாதிக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் வர்றேன்னு முதல்ல கையை தூக்குறாங்கல்ல, அங்கே ஆரம்பிக்குது சாதனை. எந்த ஒரு நிகழ்ச்சியை கேட்ட உடனே நான் வர்றேன் முதலின்னு சொல்றவங்க தான் சாதிக்கிறதுக்கு தகுதியாக நாங்கள். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்குது, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு துறை கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு இந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஹியூமன் ரைட்ஸை பற்றி ஒரு நாடகமாக சொல்லலாம் அப்படின்னு. கின்னஸ்ன்றது வெறும் கலை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமே கிடையாது, ஆர்ட்டுக்கு மட்டுமே கின்னஸ் கிடையாது, இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸே, எதற்காக வந்து விருது கொடுக்கும் விழாக்களும் போட்டிகளும் நடத்தப்பட்டது அப்படின்னா, செய்கிறதுக்கு முன்னாடி வாங்க, இதன் மூலமாக விழிப்புணர்வு சொல்லலான்றதுக்காகத்தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ விழிப்புணர்வுக்கான விஷயம்தான் இது எல்லாமே. ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னோடியாக எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சு காமிக்கலாம். மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு தான் இப்போ தேவைப்படுது. பேசும்போது கூட சொன்னாங்க, நித்யா மேடம் வந்து பெண்கள் தனியாக நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு. ஏன் பயப்படுறீங்க? சிங்க பெண்கள்னு சொல்கிறீங்க, பயப்படலாமா? பயப்படக்கூடாது. எதிர்த்து நின்று சண்டை போட கற்றுக்கணும். நல்லதுன்னா ஆதரவு கொடுக்கணும், தீமைனா அழிக்க முன்னாடி நிற்கணும். நீங்கள் தீமைகளை அழிக்க முன்னாடி எப்போ நிற்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சிங்க பெண்களாக மாற முடியும். வெறுமனா ஒரு பாட்டுக்காகவும் ஒரு டான்ஸுக்காகவும் நம்ம சிங்க பெண்ணாக இருந்துடக்கூடாது. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக மாறணும். அந்த முன்னுதாரணமாக மாறி இருக்காங்க இன்றைக்கி உங்களோட சேர்ந்த, உங்களோட இந்த கல்லூரியில் சேர்ந்த இந்த பெண்கள். இந்த பெண்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு, ரைட்? ஒரு சினிமாவை 2 மணி நேரம் பார்த்துட்டு ரொம்ப சாதாரணமாக ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் கிட்டத்தட்ட சினிமாவை எடுக்கிறதுக்கும் இதே மெனக்கெடல்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணணும். சினிமாவெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டே போகிறது யாரோ கொடுப்பாங்க வாங்கிட்டு போய் உடனே ஷூட்டிங் போகிறது கிடையாது. நல்ல சினிமாக்களுக்கு நான் சொல்கிறது நல்ல சினிமாக்களுக்கு மட்டும். அதுக்கு இவ்வளோ மெனக்கெடல். ஒரு தவமாயத்தை ஒன்று எடுக்கிறதுக்கோ, ஒரு அழகி எடுக்கிறதுக்கோ, ஒரு அழியாத குழந்தை எடுக்கிறதுக்கோ, ஒரு 3வது எடுக்கிறதுக்கோ, ஒரு தப்பு தளங்கள் பாலச்சந்திர சார் படம் எடுக்கிறதுக்கோ, ஒரு முதல் முறையில் எடுக்கிறதுக்கோ ஒவ்வொரு இயக்குநருமே இவங்க மெனக்கெட்டதை மெனக்கெட்டுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு சினிமா பார்க்கும் பொழுது சாதாரணமாக பார்த்துட முடியாது, அதில் இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. அந்த வகையில் நான் பெருமைப்படுறேன். இங்கே வந்து உட்காந்து ஒன்று சரியாக உழைத்தவர்களை பாராட்டுறதுக்கு தான் நம்ம வந்து நிற்கிறோம். அதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் முன்னெடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. மதன் நீங்கள் வந்து செஞ்ச வேலை, சுதன் உண்மையிலே ஆர்ஸ்டார் ரெண்டு பேருக்கும். ஏன்னா இன்னைக்கு இதற்காக நாடிய இடம் வந்து ஒரு ஆண்கள் கல்லூரி இல்லை, ஒரு பெண்கள் கல்லூரி. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் அதை யோசிக்காமல் இங்கே வந்து இந்த இடத்துல அட்ரஸ் கேட்டது தான் உங்களோட பெரிய வெற்றி. ஏன்னா இதை வந்து எப்போவுமே விளையாட்டுத்தனம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதை சீரியஸாக எடுத்து முடிக்கன்ற பக்குவம் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம். அந்த பக்குவம் அடைந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் சேர்ந்தது தான் உங்களோட வெற்றி. ஸோ உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்.
இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் டீச்சர்ஸ் அண்டு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயமா இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் சொல்லப்படணும். முதல்ல நமக்கு நம்மளோட ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் போராட முடியும். நமக்கு ரைட்ஸ் என்னன்னு தெரியறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நம்ம அதை படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க. மனப்பாடம் பண்ணுற மிஷினாக தான் நம்ம இன்னும் இருக்கோம். நமக்கான தேவை என்னன்றதை நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எதற்காக போராடணும், நம்ம இந்த சமூகத்தில் அஸ் எ சிட்டிசன் நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, நமக்கு சட்டம் தெரியுமா, நமக்கு என்ன துறை தெரியுன்றதே நமக்கு இல்லை. நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலை பார்க்குற மிஷின்களாக தயாரிக்கப்படுறோம் நம்ம இடம் குழந்தைகள் இல்லையா. ஸோ அது முதல்ல மாற்றப்படணும். அங்கே கல்வியில் முதல்ல வாழ்வியல் கல்வி நமக்கு ரொம்ப அவசியம். வாழ்வியலில் தினசரி ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அந்த கல்வியை நம்ம கற்றுக்கிட்டாலே இந்த பயம்ன்றது இருக்காது லைஃப்பில். இன்றைக்கி வந்து நான் ஹைதராபாத்தில் நேற்று வந்து இந்த நாலு கைவர்களை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க பிரியங்காவை. அதுதான் மாற்றம், அதுதான் புரட்சி. மன்னிச்சுக்கிட்டு கோர்ட்டு சொல்லும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு கேஸ் நடத்தி ஒரு 15 வருஷம் கழித்து அவங்களுக்கு அசால்ட்டாக வெளியில் விடுறதுக்கு பேர் வந்து தீர்ப்போ தண்டனையோ கிடையாது. அந்த இடத்துல அறுக்கணும், அந்த இடத்துல சுட்டு பூசணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு பயம் வரும். இது நடக்காது, நடக்கக்கூடாது, நடந்துச்சுன்னா நமக்கு இது கிடைக்கும்னு. ஏன் துபாயில் போனால் மட்டும் நம்ம ஊருக்காரன் அரபு நாட்டு கண்ட்ரிக்கு போனால் மட்டும் தவறு செய்ய யோசிக்கிறான்னா அங்கே உடனே அதை செய்வான். இங்கே நம்ம ஊரில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு லூப்புகள் வச்சுருக்கோம் கண்டுபிடி வெளியில் வர்றதுக்கு. அந்த லூப்புகள் வச்சுருக்கிறதுனால தான் வெளியில் வர முடியுன்ற தைரியத்தில் எல்லா தவறுகளையும் செய்கிறாங்க எல்லோரும். அதை முதன் முதல்ல அழகாக நிகழ்த்தி காட்டிய ஆந்திர அரசாங்கத்தை நம்ம பாராட்டலாம். ஏன்னா இந்தியாவுக்கே முன்னோடியாக இதுவரை எத்தனையோ இதுவரை வந்து எத்தனையோ வழக்குகள் இது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் எந்த வழக்குகள்லையும் இது மாதிரியான உடனடி வேகமான தீர்ப்பு கிடைக்கல. இந்த தீர்ப்பை கிடைச்சவொன்னே நேற்று எனக்கு அவ்வளவு சந்தோஷம் காலையில். ஏன்னா இதுதான் நான் பாரதின்ற ஒருத்த வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி முண்டா சக்கட்டி வீசியை முறுக்கிட்டு எழுதி போனான், அது வந்து இன்னைக்கு நடக்குது. ஸோ இத்தனை வருஷம் ஆயிருக்கு நம்ம முன்னேறதுக்கு, இத்தனை வருஷம் ஆயிருக்கு நம்ம வந்து உடனடி ரியாக்ஷனை காட்டுறதுக்கு. அதே போல் இந்த இந்த உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து கொண்டு போகணும். இதில் எத்தனை பேர்த்துக்கு சமைக்க தெரியும் பரவாயில்ல, இவ்வளவுக்கு தெரியல, வெரி குட். ஆனால் இன்னும் பாதி பேர்த்துக்கு தெரியல. சமையல் ரொம்ப முக்கியமானது. சமைக்கிறது வந்து பெண்களோட வேலை மட்டும் இல்லை, ஆண்களோட வேலையும் கூட. எல்லாரும் சமைக்க தெரியணும், எல்லாருக்கும் சமைக்க தெரியணும். ஆனால் எனக்கு சமைக்க தெரியாது. பிக் பாஸ் ஹவுஸில் வந்து சமைக்க சொன்னாங்க, நான் இல்லைங்க, நான் சாப்பிட மட்டும் பா மற்ற வேலையை நான் பார்க்குறேன், ஆனால் சமைச்சேன்னா எனக்கு ஆபத்துலங்க உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டுறாங்க. ஆனால் அது கற்றுக்கணும்னு எனக்கு அங்கேயே தோணிச்சு. அது ஏன் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, இது போல் ஒரு முன்னெடுப்பு நம்மளுடைய சமையலில் மட்டும்தான் அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்துக்களோட சமையலில் இந்தியன்ஸ் குக்கிங் சிஸ்டம் இஸ் வெரி குட் அப்படின்னு வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான். அவன் சொல்கிறான் இட்லி சிறந்ததுன்றான். இட்லியை நம்ம எப்போவோ கண்டுபிடிச்சிட்டோம், அவன் இன்னைக்கு தான் சொல்கிறான் இட்லி சிறந்ததுன்னு. அப்போ நம்மக்கிட்ட நல்ல உணவு முறைகள் இருக்குது, அதை வந்து அடுத்த வர பெண் தலைமுறைகளோ ஆண் தலைமுறைகளோ மற்ற எதிர்கால ஜென்ரேஷன் யாருக்குமே சமையல் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணால் சாப்பிட்லான்றோம். ஆர்டர் பண்ணால் சாப்பிட்லான்னா அவன் எந்தளவுக்கு சுத்தமாக கொடுக்குறான், எந்தளவுக்கு நல்ல பொருளை கொடுக்குறான், அதில் என்னெல்லாம் இருக்குது நமக்கு ஹெல்த்தியாக நமக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூவாக மதன் உங்களுக்கு தான் ஒரு 36 மணி நேரம் உணவு சமையல் பண்ணி காமிச்சு ஒரு கிண்ணஸ் பண்ணலாம் நீங்கள். இதே பெண்களை வச்சு இதே கல்லூரியில் உள்ள வேற வேற டிபார்ட்மெண்ட் வச்சு நீங்க வரிசையா இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. என்னாச்சு எல்லாரையும் மாட்டி விடுறேன்னு பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. இன்னைக்கு நான் பேசுவதை விட இவர்களை பற்றி பேசணும் அப்படின்றதான் முறை. ஸோ இதுக்கு ஒத்துழைத்த பெற்றோர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா முதல் முறையாக வந்து என் பெண் போகட்டும் சாதிக்கட்டும் நினைக்கிற பெற்றோரால் தான் பெண்களை ஒழுங்காக வளர்க்க முடியும். எல்லா பெண்களையும் வந்து உள்ளே போட்டு பூட்டிக்கணும், ஏ இப்படி போகாத, ஏ அப்படி போகாதுன்னு சொல்கிறவங்களால் வந்து அந்த பெண்களை நல்ல இடத்துல கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கவே முடியாது. முதல்ல வந்து எந்த ஒரு தந்தையும் தாயும் தன் பெண்ணுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குறாங்களோ அப்போ தான் அந்த பெண் முன்னேறுவாங்க. அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்ததுனால தான் அவங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு சேனலில் மேலே ஸ்டேஜில்
இவ்வளவு பெரிய குழுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அனுமதி கொடுக்கும் போது அவங்களுக்கு அதற்கான தைரியம் வருது, அதற்கான பொறுப்புணர்வு வருது. நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், என்னோட மூத்த மகள் பேர் நிவேதா, அவங்களுக்கு வந்து நான் பிளஸ் டூ படிக்கும் பொழுது நான் வாங்கி கொடுத்தேன் செல்ஃபோன். இப்போ கிட்டத்தட்ட 10-12 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் அந்த செல்ஃபோன் நம்பரை மாற்றவே இல்லை, ஒரே நம்பர் வச்சுருக்காங்க. அது ஏன்னா நான் கொடுத்த சுதந்திரத்தை அவள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டாள். அந்த மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டதன் விளைவு என்னன்னா அவள் தன்னை முன்னேறிட்டு இருக்காள் லைஃப்பில். சுதந்திரம்ன்றது என்ன? சுதந்திரம் கொடுத்தோம்னா எல்லாம் என்ன பண்ணலாம்? பெண் சுதந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். நாங்கள் ஆண்கள் அடக்குமுறை பண்ணுறாங்க, பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது இல்லை, பெண் சுதந்திரம் தேவை, 33 விழுக்காடு வேணும்னா நம்ம பேசுவோம். ஆனால் உண்மையான சுதந்திரம் என்னன்னா இங்கே உட்காந்துருக்கவங்க சாதிச்சதுதான். இவர்கள் கொடுத்த சுதந்திரம், இந்த கல்லூரி அனுமதித்த சுதந்திரம் அவங்களுக்கு வந்து சாதனையாளர்கள் உட்கார வச்சிருக்கு. சாதிப்பதற்காகத்தான் சுதந்திரம், வேற எல்லாத்துக்கும் இல்லை. எல்லாத்துக்கும் போகிறதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. நாம் எங்களை அடக்கி வைக்காம எங்களையும் அவுத்து நீங்கள் அவிழ்த்து விட்டு நாங்கள் ஒரு இடத்துல போய் ஆணுக்கு சமமாக நிகராக சாதிக்கக்கூடிய பெண்களாக உருவாகிறோன்றதான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை வழங்கி இத்திராஜ் கல்லூரி நிர்வாகிகள், கரஸ்பாண்டன்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் சேர்பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்தது. நீங்கள் வந்த உடனே சேரப்பா அப்படின்னு கத்துறீங்க, நிஜமாகவே சொல்கிறேன். அந்த சேரப்பா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுச்சு. அதை கொடுத்தது வந்து என்னுடைய அன்பு மகள் ஆசிரியா. ஆனால் இதற்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்னை சேரன், சேரன் சார், சேரன் அண்ணா அப்படி தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. என்னுடைய படைப்புகள் ரீதியாக தான் என்னை பார்ப்பாங்க. ஆனால் படைப்பையும் தாண்டி ஒரு மனிதனாக பார்க்க அந்த நிகழ்ச்சி எனக்கு உதவுச்சு. அந்த நிகழ்ச்சியில் இருந்த லாஸ்ட்லியாக எனக்கு அதை சப்போர்ட் பண்ணால், அவங்க வந்து என்னைய அப்பான்னு முத முத கூப்பிட்டு சேரப்பா சேரப்பான்னு 100 நாள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவள் கத்திக்கிட்டே இருந்ததுனால இன்னைக்கு உங்கள் மனசுக்குள்ளேயும் நான் வந்து ஒரு சேரப்பாவாக மாறிவிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், ரொம்ப சந்தோஷம் தான். நான் ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.